அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிக் ப்ரோ சேனல்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல தன்னோட டெபியூவை கொடுத்துட்டு மங்காத்தா, விஸ்வரூபம், என்றென்றும் புன்னகை, தரமணி, மாஸ்டர், அரண்மனைன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆண்ட்ரியா அவர்கள். பொதுவாகவே நம்ம ஆண்ட்ரியா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாம ஒரு நல்ல சிங்கரும் கூட. லேட்டஸ்டா அவங்க புஷ்பா படத்துல சமந்தாவுக்காக பாடின பாட்டு தான் ஓ சொல்றியா மாமா, வேற லெவல்ல பாடியிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்ட்ரியா ஒரு படி மேல போய் வேற லெவல்ல சமந்தா கொடுத்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலா வந்து பாடியிருப்பாங்க. அண்ட் சூப்பரான பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான நியூஸ் அவங்கள பத்தி வந்திருக்கு. நம்ம ஆண்ட்ரியா அவர்கள் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா கடல் கன்னி படம் எடுக்க போறாங்க. நம்ம மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தினேஷ் செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை எடுக்க போறதா வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்து சுனைனா, முனிஷ்காந்த், இந்து மறக்காம சதீஷ்குமார் பவித்ரா நடிச்சிட்டு இருக்க படம் தாங்க நாய் சேகர். இந்த படத்தை கிஷோர் ராஜ்குமார் டைரக்ட் பண்றாரு. அண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல ஆஜிஷ் அவர்கள் மியூசிக் பண்றாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தை ஃபேமிலியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டில் யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால படக்குழுவினர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹிட். அண்ட் செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா நேத்து தான் நம்ம ஜிவி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சாரு, லொல் 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 அரசன் அப்படிங்கற டாபிக்ல வந்து ரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹிட்ல இருக்கு. அண்ட் இந்த படமும் இந்த 2022ல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். சோ இப்போ யூ சர்டிபிகேட் கொடுத்து ஃபேமிலியா நீங்க போய் பாருங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சேர்த்து நாய் சேகர் மட்டும் இல்லாம நாய் சேகர் ரிட்டர்னையும் நம்ம வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்கறோம். காரணம் பாத்தீங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேல நடிச்சிட்டு இருக்காரு சுராஜ் இயக்கத்துல. இந்த படம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2022ல இந்த படத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்க இன்னும் பார்க்கணும் கேட்கணும்னா அதுக்கு நம்ம பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.